திமுக நிறுவனர் தலைவர் கேப்டன் விஜயகாந்த், திமுக தலைவர் கருணாநிதி ஆகியோர் மீது தொடரப்பட்டுள்ள அவதூறு வழக்குகளை அதிமுக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் பண்ருட்டி ராமச்சந்திரன் வலியுறுத்தினார். இன்று பத்திரிகைகளானாலும் ஊடகங்களானாலும் முன்னாள் முதல்வர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் என்று அவர்கள் மீதெல்லாம் அவதூறு வழக்குகள் என்கின்ற வகையிலே நிறைய தொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிமுக ஆட்சியில் நடைபெறும் அவலங்களை சுட்டிக்காட்டி பேசிய எதிர்க்கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மீது முதல்வர் ஜெயலலிதா 30க்கும் மேற்பட்ட அவதூறு வழக்குகளை போட்டுள்ளார். இதுபோன்று பொய் வழக்குகளை போடுவதில் மட்டுமே தற்போதைய அதிமுக அரசு மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறது. மற்றபடி சமுதாயத்தில் நிலவும் சட்டவிரோத செயல்களை குறைக்க எந்தவித நடவடிக்கையும் அதிமுக அரசு எடுப்பதில்லை என்று மக்கள் பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். இதனிடையே திண்டுக்கல் ஐ லியோனி மீது அதிமுக அரசு தொடர்ந்த பொய் வழக்கு தொடர்பாக திருப்பூர் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜராக வந்திருந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய லியோனி, அவதூறு வழக்குகள் பெரும்பாலும் பொய்யானவையாகவே உள்ளதாகவும் இதனால் அரசுக்கும் நீதிமன்றத்திற்கும் தேவையில்லாத பணிச்சுமை ஏற்படுகிறது என்றும் கூறினார். இதுபோன்ற அவதூறு வழக்குகளால் தனிப்பட்ட நபருக்கு வேண்டுமானால் மகிழ்ச்சியை தரலாம் என்றும், நிச்சயம் அரசுக்கும் நீதிமன்றத்துக்கும் தேவையில்லை, கூடுதல் சிரமங்கள் ஏற்படுவதாகவும் லியோனி தெரிவித்தார். நீதிமன்றத்தில் வந்து எனக்காக ஆஜரான வழக்கறிஞர் விவேகானந்தர் வந்து இந்த நேரத்தை வந்து கண்டிப்பா அவருடைய இன்னொரு கிளைண்ட்டுக்காக செலவழிச்சிருந்தார்னா இன்னொரு ஒரு பொதுமக்களுடைய ஒரு வழக்கு தீர்த்து வைக்கிறதுக்கு அவர் முயற்சி எடுத்திருப்பாரு. இன்னைக்கு அவர் வந்து இப்ப தேவையில்லாம இந்த அரசாங்கம் வழக்கறிஞர்கள் கோர்ட்டினுடைய நேரங்களை வந்து வீணடிச்சிட்டு இருக்கு. இப்ப நான் உள்ள பார்க்கும் பொழுதே ஆயிரக்கணக்கான வழக்குகளை வச்சுக்கிட்டு வழக்கறிஞர்கள் வந்து வரிசையில ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் வாங்கிறதுக்கு நின்ன மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இவ்வளவு வழக்குகள் பெண்டிங்ல இருக்கும்போது நானும் போய் அந்த இடத்துல நிக்கிறது வந்து ஒரு பொதுமக்களுக்கு இந்த நியாயம் கிடைக்கிறதுக்கு இடையூறாக நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வந்து வீணடிக்கிற மாதிரி தான் இந்த அவதூறு வழக்குகள் எனக்கு தெரியுது. இதனிடையே விசாரணைக்காக போலீசாரால் அழைத்து செல்லப்படும் பெரும்பாலானோர் இன்றைக்கு வீடு திரும்ப முடியாத நிலை ஏற்படுகிறது. காரணம், விசாரணை கைதிகளை போலீசார் தாறுமாறாக அடித்து துன்புறுத்துவதுதான். இதன் காரணமாக விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுபவர்கள் 95% அளவுக்கு உடலில் காயத்துடன் திரும்புகின்றனர். இல்லாவிட்டால் பிணமாகத்தான் அவர்களை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. போலீசார் அவரது உடலை உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். இதனால் ஆத்திரமுற்ற மோகன்ராஜின் உறவினர்கள் திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் முன்பு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் திருப்பூரில் இன்றைய தினம் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பூர் மாநகரம் என்பது பல்வேறு பகுதியை சார்ந்த மக்கள் தொழிலில் ஈடுபட்டு வாழ்கிற பகுதியாகும். அந்த பகுதியிலே இன்றைக்கு காவல்துறை மிக கடுமையாக நடந்து கொண்டு விசாரணைக்கு அழைத்து செல்லக்கூடிய நபர்களை சட்டவிரோதமாக அடைத்து வைத்து அவர்கள் மிக கடுமையாக தாக்கப்பட்டு சமீபத்தில் லாக்கப்பத்தில் மோகன்ராஜ் என்பவர் இறந்துவிட்டார். அந்த மாதிரி காரியங்கள் செய்வதற்கு இந்த அரசாங்கத்துக்கோ அல்லது காவல்துறைக்கோ எந்த விதமான உரிமையும் இல்லை. இன்றைக்கு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கும், அதற்கு தீர்வாண்பதற்கு பதிலாக ஜனநாயகத்தை தழுவாது இன்றைக்கு அடக்குமுறையை ஏவிவிட்டு தமிழகத்தில் பேசி வருகிற பேச்சாளர்கள் மீது அவதூறு வழக்கை இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கார். தமிழகத்தில் அதிமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தங்களுடைய எதிர்க்கட்சியினர் மீதும் மாற்றுக் கட்சியினர் மீதும் அதாவது பொய் வழக்கு மற்றும் அவதூறு வழக்கு புனைவதை தங்களது குறிக்கோளாக கொண்டு நேரத்தை வீணடிக்கும் விதமாகவும் அதாவது
நீதிமன்றத்துடைய மொத்த நேரத்தையும் வீணடிக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த காரணங்களால வந்து சாதாரண மக்களோட வழக்குகளை விசாரிக்க முடியாத அளவுக்கு நீதிமன்றத்தோட நேரம் வீணடிக்கப்படுவதாகவும், இந்த அவதூறு வழக்குகளால வந்து இதுவரைக்கும் வந்து தமிழகத்திலே ஆகட்டும் இந்திய அளவில் அவதூறு வழக்குகள் தொடங்கப்பட்ட அது புனையப்பட்ட அவதூறு வழக்குகளுக்கு இதுவரை எந்த விதமான தீர்ப்பும் இதுவரை வழங்கப்படாத சூழ்நிலை இருந்து வருவதாகவும் பொதுமக்களிடையே வந்து குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா, இந்த தமிழக அரசு இந்த அவதூறு வழக்குகளை புனைவதால் தமிழகத்துல தமிழக நீதிமன்றங்கள்ல இருக்கக்கூடிய நேரங்கள், அதாவது சாதாரண மக்கள் தங்களுடைய வழக்கு அன்றாட பிரச்சனைகளுக்கு நீதிமன்றங்களை நாடும் பொருட்டு அவர்களுடைய வழக்குகள் விரைந்து முடிக்க முடியாமல் அவர்களுக்கு தீர்ப்பு கிடைக்காத வண்ணம் தங்களுடைய நீதிமன்ற நேரங்களை வீணடிக்கப்படுகிறது. இன்றைக்கு சர்வசாதாரணமா அவதூறு வழக்குகள் போடுறதுங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்குது. கடந்த 20 ஆண்டு கால ஆட்சியினுடைய தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அதிமுககாரர்கள் மீது அவதூறு வழக்கு, இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் திமுககாரர்கள் மீதான இல்லை மற்ற கட்சிகள் மீதான அவதூறு வழக்குகள் போடுறாங்க. இந்த அவதூறு வழக்குகள் என்பது முறையாக நடத்தப்படுகிறதா? பத்திரிகைகளில் அல்லது ஊடகங்களில் பரபரப்பாக அந்த நேரத்தில் இவருக்கு சம்மன் போயிடுச்சு, இவர் நீதிமன்றத்தில் ஆஜர் அப்படின்னு பரபரப்பாக பேசப்படுவதற்கு மட்டுமே அது பயன்படுகிறது உள்ள ஒன்று. இன்னொன்று, தங்களுடைய அரசியல் பழிவாங்கலுக்கான ஒரு கருவியாக அந்த அவதூறு வழக்குகளை பயன்படுத்திக்கிறது. காவல்துறையினரால் இது போன்று பலரும்